ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களை. நீங்கள் பார்த்துட்டு இருக்க துபுள்ஸே கேமர்ஸ் சேனல். அப்புறம் நந்த ஹெச்ஆர்ஸ் விடைகளை பத்து மணி. நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் கணக்கு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே மேலே போகிற டேஸில் நோட்டிஃபிகேஷன்லாம் மறக்காமல் வந்துச்சு தான். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் பாக் டூவோட எண்டிங். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் லென்த் அந்த மாதிரி கூட இருக்கலாம், கொஞ்சம் லென்த்தாக போகும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கான்னு எனக்காக பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. பார்க்காதவங்க வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஐ பட்டனில் லிங்க் தரேன், அப்படி இல்லைன்னா வீடியோவோட எண்டுலேயே நான் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம தங்கச்சிக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டோம் பார்த்தீங்களா, இந்த மண்டையம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு போனான் இந்த மாதிரி உன் தங்கச்சியை இதெல்லாம் காப்பாற்றது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனான். இப்போ நம்ம வந்து அவனை நம்மளை டெத்து பார்க்குக்கு வேறு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம டெத்து பார்க்குக்கு போனோம், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற வழியை கண்டுபிடிக்கணும். எனக்கு வேறு வழி மறந்து போச்சு. இந்த பக்கம் வந்துட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் தான், இந்த பக்கம் தான் ஓப்பன். கீழே போயாச்சு. போயிட்டு நம்ம இப்போ டெத்து பார்க் இதை போகிறோம். ஆனால் அந்த மண்டையை நம்மளை டெத்து பார்க் கூப்பிட்டுருக்கான். அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு வழி பாடத்தை கட்டுத்தரப்போகிறோம். ஏன்னா நம்ம தங்கச்சி மேலே கை வச்சிட்டான்ல, ஏன்டாடே எவ்வளோ தைரியம் தான் தங்கச்சி மேலே கை வைப்ப, அந்த மாதிரி ஒரு தில்லோட போயிட்டு அவனை அப்படியே தட்டி தூக்க போகிறோம். ஓகேவா? அவன் இருக்கிறதே ஏதோ சொட்டை மண்டை பழகுது. அவன் பாருங்களேன், ஏதோ சைடில் தான் ஏதோ விக்கு வச்ச மாதிரி சைடில் தான் முடியிருக்கோம். அதை பிடிச்சி அப்படியே அவனை அடித்து ஆணையில் தொங்க விட போகிறோம். சரி, இப்போ என்னடா அது கடிச்சிங்கன்னு என்ன அது அது? ஓகே, மிருகங்கள்லாம் இருக்குது. ஓ, ஃபயர் ட்ரக், ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் ட்ரக்கு. இந்த பக்கம் என்ன போகுது? ஓ, நம்மளும் அந்த பக்கம் தான் போன பழகுது. சரி, நம்ம அந்த பக்கமே போவோம். இவனுங்க துரத்துனாலும் துரத்துலனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் பாட்டுக்கு அந்த பக்கம் போ ஓட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஓடு ஓடு ஓடு. நம்ம மேப் கிட்டே கேட்போம். மேப்பு ஏன்ச்சி வா, மேப் எங்கே இருக்குது? ஆ, நம்ம பாட்டு பாடணும், பேக் 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 அப்படின்னு பாடினா மேப் வந்துடணும். மேப் வந்தாச்சு. நான் அந்த மேப், நான் அந்த மேப், நான் அந்த மேப், நான் அந்த மேப் அப்படின்னு சொல்லி வந்துச்சா? இப்போ மேப் கிட்டே சொன்னோம். நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க, ஹெச்ஆர் எங்கே போனோம் நீங்கள் கேட்பீங்களா? மேப் சொல்லலாம். ஹெச்ஆர் வந்து டெத்து பார்க்குக்கு போக போகிறார் அப்படின்னு சொல்லி மேப் சொல்லலாம். நீங்கள் எல்லோரும் ஹெச்ஆர் கிட்ட சொல்லுங்கள், டெத்து பார்க்குக்கு எப்படி போனோன்னா, ஸ்ட்ரைட்டாக போனோம், ரைட் எடுக்கணும், டெத்து பார்க் லெஃப்டில் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விலங்குகளை எல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி மேப் உங்ககிட்ட சொல்லலாம். நீங்களும் எங்ககிட்ட சொல்லிட்டீங்க, அதனால் நானும் இப்போ வந்து தைரியமாக வழி தெரிஞ்சு இப்போ போவேன். ஆமாம், அந்த ஃபயர் ட்ரக் வந்துச்சு, எங்கே போச்சு அந்த ஃபயர் ட்ரக்கு? ஆலையை காணோம், எங்கடா போனேன், மாயமாக மறைஞ்சிச்சா இல்லை மாயம் இல்லை மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கேயும் மறைஞ்சிச்சு போல. சரி, எதனா புல்லட் இருக்கான்னு பார்க்க வந்தேன், எதுவுமே இல்லை. சரி, நம்ம வந்து அந்த ஃபயர் ட்ரக்கை தேடிப்போம். அவ்வளோ பெரிய ஃபயர் ட்ரக்கு யானை சைஸில் இருந்துச்சு, அது எப்பரா எலி சைஸுக்கு மாறிச்சு அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. ஓகே, இங்கே ஒரு சேவ் மிஷின் இருக்குது, நம்ம வந்து சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு போவோம். இந்த நாலு வாய் இந்த பக்கம் தான் வரான், அதாவது நாலு வாய் வச்ச விலங்கு இந்த பக்கம் தான் வருகிறது. நம்ம அப்படியே இந்த பக்கம் ஓடுவோம். ஓடுங்க, அந்த ஆபத்தான விலங்கு பார்த்துடுச்சு, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இப்போது அதுக்கு ஒரு பாடம் சொல்லித்தர வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை சுடுங்க, சுடு, இந்த வாங்க வாங்க புல்லட்டை வாங்க. என் எப்படி நீ என்ன துரத்துவேன்? அடிச்சிட்டோம் அடிச்சிட்டான்டா, போடுறா, இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன், போ போ. எத்தனை குண்டு, எத்தனை குண்டு, என்ன அச்சீவ்மெண்ட்டு? ஐஎம் எ புல்லி நவ். ஏண்டா இந்த கேமில் எத்தனை அச்சீவ்மெண்ட்டு, எத்தனை அச்சீவ்மெண்ட்? இங்கே ஒரு ஃபயர் ஹோஸ் பைப் இருக்கும், இங்கே அது. ஆ, இங்கே இருக்கு. இந்த பைப் எடுத்துப்போம். இந்த பைப்பை வந்து இந்த ஃபயர் ஹைட்ரன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே இருக்க நம்ம தீயை வந்து அணைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு இந்த எக்ஸ்டிங்விஷர் மிஷின் ஆன் பண்ணோம், ஃபஸ்ட்டு தேர்டு லாஸ்ட்டு, அப்புறம் மறுபடியும் லாஸ்ட்டு நடுவில் இருக்க பட்டனு, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பட்டன் அமுக்கணும். இது வந்து வேலை செஞ்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சிரும். நெருப்பெல்லாம் அணைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் போகலாம். ஏன்னா நெருப்பு இருக்கல, நெருப்பு இருக்கிறப்ப போனால் அவ்வளோதான், வெந்து தணிந்தது காடு அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து வெந்து தணிஞ்சதுக்கப்புறம் ஒரு எலும்பு கூட ஆகிடுவோம். ஆஹா, வந்துட்டான்டா அந்த நாலு வாயன். சரி, இந்த பக்கம் ஓடுவோம். இந்த பக்கம் வர லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. என்ன அச்சீவ்மெண்ட்டு, எத்தனை அச்சீவ்மெண்ட்ரா மண்டையானுங்களா? நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர், ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அன்லாக் ஆகுது. இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? ஆஹா, இந்த பக்கம் குண்டு எதனா இருக்கா? குண்டு எதுவுமே இல்லை. இவன் இந்த பக்கம்தான் இருக்கானா? ஓஹோ, ஏங்க இவனுங்கெல்லாம் இந்த பக்கம் மேப்பில் பார்ப்போம். இருங்க, டெத்து பார்க்கே இங்கே இல்லையே. டெத்து பார்க் எங்கே இருக்குது? ஏங்க டெத்து பார்க் அங்கே இருக்குது, நான் இந்த பக்கம் வந்துட்டேன்னா? ஆடாடாடாடா, நம்ம ராங் ரூட்டில் வந்துட்டோம். இது வந்து அதுக்கப்புறம் வர இடம் பழுகுது. நான் ஏதோ ஞாபகம் இந்த பக்கம், ஆனால் இந்த மண்டையன் வேறு இந்த பக்கம். ஓ, இவன் உள்ளே வர முடியல போல, அதனால தான் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு சுற்றிட்டு தலைமை வந்துட்டு இருக்கான். ஆடாடா, சரி போ இந்த பக்கம் வா. அவன் இன்றைக்கி அவனை சுட்டுட்டு தான் போகிறேன். சுட்றா, இன்றைக்கி உன சுட்டு காலி பண்ணுறேன். பாவம், என்ன பண்ணுறது, உன் தலைவிதி என்கிட்ட அடி வாங்கி சாவணுன்ட்டு இருக்கு. போடு ஹெட்ஷாட்டு, போடு, வாங்கு வாங்கு வாங்கு. எத்தனை குண்டு டேய், எத்தனை குண்டுடா?
சுட்டு கூட சாவ மாட்டுற செத்த பயலே, சாவுடா சாவுல அடிச்சிட்டான்டா. கிட்ட போனால் மட்டும் அடிக்கிறான், செத்துட்டான். இப்போதைக்கு நம்ம எப்படியா ஓடுவோம், இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு போனோம். ஏன்னா அந்த பக்கம் ஒருத்தன் வேறு இருக்கிறான், இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு அப்படியே போயிடுவான். ஓடு ஓடு ஓடுங்க, அந்த ஆபத்தான மிருகம் கிட்டேருந்து ஓடுங்க. அது ஆபத்தான மிருகம் இல்லை, அது நம்ம புல்லட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக தான் நான் விட்டு போகிறேன். இல்லைன்னா வச்சுக்கோ, இந்த ப்ரோ பிளேயர் ஹெச்ஆர்கிட்ட நீ மாட்டினே வச்சுக்கோ, சிக்கி சின்ன பின்னமாயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தால் நமக்கு லெஃப்டில் டெத்து பார்க் வந்து. ஓடு ஓடு ஓடு, நீ வேற இங்கே நிற்கிறானே, ஓடுவோம் ஓடுவோம். துரத்துறாலும் பிரச்சனை இல்லை, துரத்துறானா துரத்துறாண்டா துரத்துறாண்டா, ஓடுங்களா ஓடுங்க ஓடுங்க. அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடும். ஆனால் திரும்பி பார்த்தா முன்னாடி கல் எதனா இருக்கும், கால் போட்டு கீழே வந்துட்டுனா அவ்வளோதான், நம்மளை ஏறி தலையை கவிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, முன்னாடி ஃபஸ்ட்லேருந்தான் விளாட்ணும். நானும் ஃபன் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒரு வரமாட்டேன். இந்த இவனுங்க வேறங்க, எப்போல்லாம் நான் ஃபன் பண்ண ட்ரை பண்ணுறானோ அப்போல்லாம் இவனுங்க குறுக்கில் வந்துடுறானுங்க. என்ன பண்ணுறது, இங்கே என்னது, ஃபஸ்ட் எய்டு எடு, ஃபஸ்ட் எய்டு எடு, சீக்கிரம் அடிச்சிட்டான்டா, சீக்கிரம் நம்ம டெத்து பார்க்குள்ளே போவோம். டெத்து பார்க்குள்ளே போனால் வந்தாச்சு. இங்கே என்னது, ஏதோ நோட்டீஸு, இந்த லாக் வந்து உடஞ்சிருக்கு. இங்கே வந்து மிலிட்டரி இடத்துல போனால் தான் இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாவி கிடைக்குமா. அதனால் நம்ம இப்போ மிலிட்டரி இடத்துக்கு போனோம். இங்கே இருக்க சாவி வந்து உடஞ்சிட்ருக்கு போல், இப்போ அது எடுக்கிறதுக்கு வேறு போனோம். இந்த பலூன் எதுக்கு வருது, இந்த பலூனை ஃபாலோ பண்ண பழகுது. ஓ, எக்ஸமைன் த என்ட்ரன்ஸ் டு டெத் பார்க்கு. ஓ, இந்த ரெட்டு பலனை இப்போ ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம டெத்து பார்க்கில் போக முடியாது போல. என்ன பண்ணுறது, நம்ம இந்த மெட்டல் கட்டை சுரம்னு எடுத்துருக்கோம்ல, அது நமக்கு யூஸ் ஆகும். எங்கேன்னு நான் சொல்கிறேன், இந்த ஃபாலோ பட்டு போவோம். இது எங்கே போவோம்னு எனக்கும் தெரியும், ஏன்னா நம்ம இப்போ தான் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷரை யூஸ் பண்ணோம்ல, அந்த வழியில் தான் போவோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வண்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்துட்டான்டா, ஓடுங்க 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 நண்பர்களே, திரும்பி கூட பார்த்துறாதீங்க. அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல, அப்படியே முன்னாடி கால் தறிக்கு கீழே உதிருவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீங்கள் வந்து இந்த விலங்குகளுக்கு ஒரு மதிய உணவாகிடுவீங்க. மதிய உணவோ காலை உணவோ ராத்திரி உணவோ, ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உணவாகிடுவீங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆ, வந்துட்டான்டா வந்துட்டான்டா, ஓடு ஓடு ஓடு. நம்ம டப்புன்னு இந்த பக்கம் போயிட்டு இந்த மெட்டல் கட்டர்ஸு இருக்கோம், இங்கே தான் இங்கே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கடா அது, இவ்வளோ வேறு வந்துட்டானுங்கடா, சுற்று போட்டு இவனுங்களை சாவடிக்கிறோம். இன்றைக்கி சுற்றிக்கிட்டு போவோம். இங்கே இருக்குது, கட் பண்ணு கட் பண்ணு, உள்ளே ஓடு உள்ளே ஓடு. இந்த பக்கம் இப்போ நம்ம வந்து ட்ரைனேஜுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ட்ரைனேஜுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து அந்த மிலிட்டரி பேஸ்க்குள்ளே ஆக்சஸ் கிடைக்கும். ஏன்னா டேரெக்டாக மிலிட்டரி பேஸ்க்குள்ளே எப்படி போயிட முடியும், ஒரு சீக்ரெட் டனல் வரும். என்னது, ஆஹா, ஏங்க நம்ம சார்லி வேற இங்கே நிற்கிறானா. ஓகே, இது என்னது, ஓகே, அந்த சீவர்ஸோட மேப்பு பல. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணலாம் உள்ளே. இந்த என்னடா பலூனு ஆரம்பிச்சிட்டானுங்களா விஷயத்தை. இந்த பலூன் வந்தாலே என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வித்தகாரன் வருவான் பாருங்க, இப்போ அந்த க்ளவுனு சொன்ன மாதிரியே வந்துட்டான். சார்லி எங்கே இருக்க, வந்துட்டாடா மண்டைய, அடாடாடாடா. ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்ச நேரம் தாங்க வரான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணால், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பக்கம் அவன் இருக்கானா, இல்லை இல்லை இல்லை, இந்த பக்கம் பின்னாடி தாண்டா இருக்கான், பின்னாடி தான் அந்த பக்கம் போகிறான். நம்ம இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போனால் எதனா ஒரு வழி விடுமே, எங்கடா அதனால். அதோ இங்கே இருக்க பாருங்க, இந்த மாதிரி ரெட் லைட் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மாதிரி ரெட்டு வால்வெலாம் இருக்கும், இதை நீங்கள் திறந்து விட்ருங்க. அப்படியே ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தா நமக்கு ரைட் சைடில் நம்ம போக வேண்டிய வழியில் இன்னொரு வால்வு, இதுக்கப்புறம் லாஸ்ட் வால்வு. அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம், ஆனால் அந்த மண்டே அங்கே தான் இருக்கான். அதனால் நம்ம கொஞ்சம் சுற்று போட்டு தான் போனோம். சுற்று போடு ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வீட்டு அப்பாகிரியா 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 அப்படின்னு சொல்லி அவன் வேறு பின்னாடியே துரத்தின்னு வராங்க. ஈஸி போடாக இருந்தாலும் வெறி கொண்ட வேங்கையாக வரானே, எனக்கே பீதியாக கலப்புறான். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ நம்ம டப்புன்னு போடு ஓடு. ஏன்னா இந்த லாஸ்ட் வால் மட்டும் பார்த்தீங்கன்னா டைமிங் ஏற்ற மாதிரி திறக்கோங்க, கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக மூடிடும். அதனால் நீங்கள் வந்து இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுற, டப்புன்னு ஓடிடுங்க. அவள்தான் முடிஞ்சிச்சு, ஓடு ஓடு. உன்னால் ஓடியே முடியாது, நான் பேசமோ தங்கச்சி எப்படி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போடாங்கிட்டு மண்டையா அப்படி சொல்லு, உன்னால் எனக்கு பிடிக்க முடியலன்னு ஒத்துக்கடா. அப்படியே சோம்பேறித்தனம் பட்டு போயிட்டான் பார்த்தீங்களா, நம்ம அவனால் நம்மளை பிடிக்க முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட்டான். சரியான மண்டையானா இருக்கான். சரி, நம்ம இந்த பக்கத்தில் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி, இதை திறந்தா இந்த பக்கம் டேம் முடிச்சு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி ஃபில் ஆகும், நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, நான் வந்து தப்பான இது ப்ரெஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஆக்சுவலாக இன்னொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம், அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி இந்த பக்கம் ஃபில் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ணியாச்சு, தண்ணி இந்த பக்கம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் சேஃபாக க்ராஸ் ஆகலாம். இதான் பசில், ஆக்சுவலாக ஹார்ட் மோடில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து எல்லாமே ஈஸியில் ப்ளே பண்ணுறோம்ல. இப்போதைக்கு இந்த பலூனை ப்ரெஸ் பண்ணி நெஜ உலகத்துக்கு வருவோம்.
நேஜ உலகத்துக்கு வந்தாச்சு. இப்போனா குண்டு பிஸ்டல் குண்டு தூக்கே. இந்த பக்கம் வேறண்ணா அதனால் இருக்கா குண்டு. ஆ ஓகே, இந்த பக்கம்ண்ணா ஷார்ட்கட் குண்டு. என்னங்க நம்ம வந்த வழி மூடிச்சு? ஆஹா, என்னது இது? நம்ம வந்த வழி மாதிரியா இல்லையே? மேப்பு பாரு. ஓ ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ரைட் எடுத்து அப்படியே போனோம். ஏதோ ஒரு வழியில் போகிறோம். ஆக்சுவலாக போகும்போது மேப்பை பார்த்துக்கலாம். ஆஹா, காவால வேற காலை விட வச்சிட்டாங்க. என்னால் அதை அச்சீவ்மெண்ட்டு. ஆனால் ஒன்றும் ஒரு அச்சீவ்மெண்ட்டு, டைம் டு வாஷ் பேண்டீஸ். ஆமாண்டா, இங்கே காலை வச்சா கழுவி தானே வேணும். என்ன பண்ணுறது? சரி, ஸ்ட்ரைட்டாக போய் கூட போகலாம், இல்லை ரைட் எடுத்தும் போகலாம். இங்கே இந்த மண்டையை வேறு ஒருத்தன் போகிறானே, இந்த டீரெக்ஸ் மண்டையன், மினி டீரெக்ஸு. இந்த பக்கமும் ஒருத்தர் இருக்கான். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். அவன் எந்த பக்கம் போனாலாம் தெரியாது, நம்ம அப்படியே போவோம். போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்து தான் போனோம். லெஃப்ட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போனால் இப்படி ரைட் எடுத்து அப்படியே அவள்தான். ரைட் எடுத்தால் ஒரே ரூட்டு தான் போல. அவள் தான் ரைட் எடுத்து ஒரே ரூட்டில் போக வேண்டியதான். ரைட்ரா ரைட்டு அப்படியே ஓடு. அவன் துரத்தனா திரும்பக்கூடாது. வண்டாண்டா வண்டாண்டா, சுடு சுடு சுடு, கமா நீ கண்டு சுடு சுடு. சாவில் பின்னாடி யாரா? பின்னாடி எவனா ஒருத்தன் வந்துட்டிங்களா? ஆனால் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஓடு. ஆ, வண்டாண்டா சுடு சுடு சுடு. ஆ, சாவில செத்த பயல. ஓடுறா 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 ஹராஜா. நீ அயச்சரித்த ப்ரோ பிளேயர், யூ நோ இட் ஆர் நாட். என் கிட்ட வாலாட்டினீங்க வச்சுக்கோங்க, அப்படியே சாப் 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 பண்ணி சமைச்சி விடுவோம். பார்த்துக்கோ, வால் சூப் வச்சுருவேன். வண்டாண்டா சொல்லி முடிக்கல. இந்த ஒரு ப்ரோ பிளேயரை பற்றி பெருமையை சொல்ல விட மாட்டானுங்க மண்டா பசங்க. ஓகே, நம்ம இந்த பக்கம் வரதுக்கு முன்னாடி இந்த ரூமில் என்ன சொல்லி ஒரு எட்டு பார்த்துருவோம். ஆஹா, குண்டு. இது என்னது? ஷார்ட்கன் குண்டு, ரைஃபிள் குண்டு. இப்போத்தி ஆ, இங்கே என்னதுடா? ஃபஸ்ட் எய்ட் கிட்டு. இப்போத்திக்கு நம்ம வந்து சேவ் பண்ணிப்போம். கேம் எங்கடா சேவ் பண்ணதுக்கா? சேவ் பண்ணு. சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம போவோம். போனால் நம்ம வந்து இந்த பக்கம் போனால் அடுத்து வேறு எங்கே போகிறோம் எனக்கு ஐடியா இல்லை. போவோம் அப்படியே. இங்கே என்ன ஏதோ டோர் இருக்குது. இங்கே வந்து பாஸ்வேர்டு. என்ன பாஸ்வேர்டு? பாஸ்வேர்டு என்னது? ப்ரெஸ்ஸு த்ரீ டூ ஸ்டெப்ஸு லெஃப்ட்டு, ப்ரெஸ்ஸு டூ ஸ்டெப்ஸ் டவுனு ப்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து ஸ்டெப் ரைட்டு ப்ரெஸ்ஸு, ஸ்டெப் அப்பு ப்ரெஸ்ஸு. என்ன இது? டேய் மண்டையை குழப்பாதீங்கடா, டக்குன்னு சொல்லுங்கடா. ஈஸி மோடில் இவ்வளோ கடுப்பாக கொடுத்துருக்கானுங்களே. என்ன இப்போ அது? ஃபஸ்ட்டு த்ரீ புரியுது, அப்புறம் டூ ஸ்டெப்ஸ் லெஃப்ட்டு. ஓ ஓகே ஓகே, இந்த மாதிரியா? இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நம்ம வந்து இந்த மேப்புக்கு ஏற்ற மாதிரி, இந்த வழிக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போன பழகுது. ஃபஸ்ட்டு வந்து அப்போது நம்ம த்ரீ தான் ப்ரெஸ் பண்ணோம். நான் வேறு வழி ப்ரெஸ் பண்ண தப்பாயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு த்ரீயு, அதுக்கப்புறம் டூ ஸ்டெப்ஸு லெஃப்ட்னா வந்து, அதுக்கப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் ப்ரெஸ் டூ ஸ்டெப்ஸ் டவுன்னா, அதுக்கப்புறம் செவனு, அதுக்கப்புறம் ஸ்டெப் ரைட்டு ப்ரெஸ்னா எயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபைவ். ஓகே புரிஞ்சிச்சு. வேறு மாதிரி இதை வந்து நம்ம இப்போ போட்டு அன்லாக் பண்ணியாச்சு. ஆஹா, இந்த ஒரு சப்பை பாட்டுருக்கா இப்படி பண்ணேன். சரி வந்தாச்சு. அடுத்த இடம் மிலிட்ரி பேஸுக்குள்ளே நம்ம சீக்ரெட்டாக உள்ளே வந்தாச்சு. ஆப்ஷனல் வே, ஃபைண்ட் அ வே டு சேவ் த சிட்டி. ஓகே, நம்ம வந்து இந்த ஊரை காப்பாற்றுறதுக்கான ஒரு மிஷினை தான் நமக்கு வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க போல். நம்ம அப்போ அதையும் முடிக்கிறோம். இந்த உலகத்தை காப்பாற்றுறது தான் நமக்கு முக்கியம். நம்ம ஹீரோ சார்லி ஆக போகிறோம். ஓகே, இங்கே என்னது? ப்ராஜெக்ட் ட்ரீம் கேச்சரை பற்றி போட்டுக்கிறாங்க. அதாவது சப்ஜெக்ட்ஸ் லில்லி அண்ட் சார்லியும் வந்து ஒரு பேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்களாம். அங்கே வந்து சப்ஜெக்ட் லில்லி வந்து ரொம்ப எப்படி சொல்ல ப்ராமிசிங்காக இருந்தாலாம், எப்படி சொல்கிறது, ஒரு டிவைஸ் மூலமாக சில சாம்பிள்ஸ்லாம் எடுக்கப்பட்டு தான் அவங்கள, அதாவது அவங்க கனவுல இருந்து. அதை பார்த்திங்கன்னா நம்ம சார்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுன் அந்த மாதிரி அந்த சாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சில சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து தான். ஓகே, இதை தான் புரியுது. அந்த க்ளவுன் மண்டே இதெல்லாம் தான் வந்திருக்கான் போல வெளில. அதாவது அந்த க்ளவுன் மண்டையனோட சாம்பிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். ஏன்னா வந்து அது வந்து அவங்களோட பயத்தை வந்து தூண்டியிருக்கான். அவங்க ரீசெண்டாக விசிட் பண்ண ஒரு பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க்லேருந்து அந்த க்ளவுன் மண்டையை வந்திருக்கானா, அந்த சாம்பிள், அதாவது அந்த க்ளவுன் மண்டே அவங்க கனவுல வந்ததுனால அந்த சாம்பிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க இங்கே. சரி, இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போமா? இதான் வந்து ப்ராஜெக்ட் ட்ரீம் கேன்சர் 2.0. ஏண்டடே நல்லா பண்ணிடா ஒரு ப்ராஜெக்டை. இந்த மிலிட்ரி பசங்க இருக்கானுங்களே, சரியான இவனுங்க. எதனாவும் நீ எக்கு தப்பாக பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து இது எவாக்குவேட் பண்ணுறேன், குண்டு போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க. இந்த கேமில் தாங்க சொல்கிறேன் நான். ஒரு மெட்கிட்டு தூக்கு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். இந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓடு ஓடு, இந்த பக்கம் என்ன வழி போகுது? புதுசாக ஏதாவது வழி போகுது. ஆ, அங்கே ஒன்று அது கட்சின் அந்த க்ளவு. யாரா இது? எப்பாடு ஹல்கு? மூணு வாயனா? நாலு வாயனை பார்த்தோன்னா இப்போ ஒரு மூணு வாயன். அப்போ ஓடி வரான் ஓடி வரான். எங்கேந்துரா வரான்? ஆ, போடு போடு சுடு சுடு சுடு. எங்கேந்துரா இவ்வளோ பெரிய மலை மடலாக கண்டுபிடிச்சிங்க? பயங்கரமான சைஸாக இருக்கே.
இவங்கிட்டலாம் ஒரு அடி வாங்கினா முந்திச்சு போல நம்ம சட்னி தான் போடு போடு சுடுறா சுடுறா வண்டையா சாகுல செத்த வயலை செத்துட்டாட்டா சிவடாண்டி. இப்போ இங்கே குண்டு இருக்கு, பிஸ்டல் குண்டு எடுத்து கேண்டா மண்டா பசங்களா. என் சிப்ஸு ஒரு குண்டு தான்டா தரீங்க, நான் எத்தனை குண்டு வேஸ்ட் பண்ணுறேன் தெரியுமா? ஓகே இங்கே ஒரு இடம் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே குண்டு இருக்கு எடுத்துப்போம். இங்கே என்னது இது அதே நோட்டு தாங்க, நம்ம இதுக்கு மாடி படிச்சுக்கிட்டே தான் படிச்சிட்டோமே. இந்த க்ளவுனு மண்டையன் என்னென்ன வேலை பார்த்துருக்கான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்தின்று இப்போ நெஜ உலகத்துக்கு வரான். சரி இந்த பசுல சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு ஒரு ரூமாக நல்லாக்கவும். இந்த ரூமில் என்ன இருக்குது என்னடே இந்த ரூமில் இப்போ தான் அச்சீவ்மெண்ட்டு, இன்னும் அச்சீவ்மெண்ட்டுன்றேன் நான் உங்களுக்கு. சும்மா எது இப்போ ஒரு பாட்டில் அனுப்புனா அச்சீவ்மெண்ட்டு, ஒரு செங்கல் அனுப்புனா அச்சீவ்மெண்ட்டு. இல்லை நான் கேட்குறேன் இப்போ அந்த க்ளவுனுக்கு டவுட்டான ஒரு அச்சீவ்மெண்ட்டா மண்டா பசங்களா? சும்மா சும்மா அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்டுன்னு போட்டினேன். சரி இங்கே ஒரு குண்டு இருக்கு எடுத்துப்போம். இப்போத்திக்கே நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த பக்கம் போவோம். சேவ் பண்ணிட்டு இங்கே பக்கம் ஓப்பன் பண்ண பார்த்திங்களா, இந்த பக்கம் ஓடிடும். இங்கே என்னது டெத்து பார்க் சாவி வர்ற மாதிரி சாவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டெத்து பார்க்குக்குள்ளே போனோம். என்னது இது மல்டி டைமென்ஷனல் ரைஃபிள், இது வந்து இன்னும் டெஸ்ட்டு பண்ணல, டெஸ்டிங்கில் தான் இருக்கான். என்னது இது ஏன் இன்ஃபினிட்டி குண்டுங்க, வேற மாதிரி போடு தலைவா, நீ வேற ரகம். இந்த கேமோட டெவலப்பர்ஸ் பண்ணதிலே ஒரே உருப்படியான விஷயம், ஆஹா அந்த பெரிய மான்ஸ்டர் இங்கே தான் இருக்கா. ஓகே அந்த மான்ஸ்டர்கிட்ட இந்த கன்னை ட்ரை பண்ண வேண்டியது தான். ஏங்க அன்லிமிட்டெட் குண்டுங்க, என்னென்னா கொஞ்சம் லோடிங் ஆக டைம் ஆகும் போல, ஆனால் அன்லிமிட்டெட் குண்டு வேற மாதிரி. சும்மா இதை ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தீங்கன்னா அசால்ட்டாக ஜெயிச்சிருப்பேனடா. ஏன்டா இப்படி பண்ணீங்க, அந்த மான்ஸ்டர் எங்கே? சுடு சுடு சுடலாம் சுடு போடு போடாங்கட்டு. வர்ற மாதிரி எப்போ அடி ஒரே ஷாட்டில் கேளிங்க, அது என்ன பவரு என்ன பவரு தலைவா. இவ்வளோ நேரம் எங்கடா இருந்த நீ கண்ணு, என் கையில் நீ ஃபஸ்ட்டே கிடச்சிடணும். சரி இந்த கோடு என்ன ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, இந்த கோடை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் வேணும் போல். சரி நான் இதை வேணால் சால்வ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அந்த நம்பர் போடும்போது காட்டுறேன். ஏன்னா இதை கொஞ்சம் மூளையை கசக்கி புழிஞ்சி கொஞ்சம் உப்பு உப்பு அதாவது சோப்புத்தூள்லாம் போட்டு தொய்ச்சி காய வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எனக்கே ஞாபகம் வரும். சரி நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை யோசனை வந்த பிறகு காட்டுறேன். ஓகேவா? சரிங்க நான் வந்து யோசிச்சிட்டேன். நம்பர் வந்து 532 அதான் 7 5 3 2 அன்லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது யோசிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. அதான் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் கால்குலேட்டர் மாதிரி எடுத்து போட்டு ஒரு தீவிரமான வெறி கொண்ட வேங்கையை ராமானுஜம் ஆகிட்டேன் நான். ஓகே பேட்டரி கிடச்சிருக்கு, 3 பேட்டரி டவரு. ஓ நம்ம சிட்டியில் அந்த டவர் சிம்பிள்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போ இதுதான் அந்த டவரா? ஓகே நம்ம இப்போ அந்த டவர் சிம்பிள் போட்டோ எடுத்துக்கலாம். போயிட்டு இப்போ நம்ம அந்த டவரை வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த டவர் ரீஸ்டோர் பண்ணது எதுக்குன்னா, மேலும் வந்து இந்த ஊரில் வந்து புதிய விதமான அந்த கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 4 வாயன் 2 காலில் நடக்கிற ஒரு கிரியேச்சரு அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த செக்யூரிட்டி டவர்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். மிலிட்டரிலாம் பயந்து ஓட்டானுங்க, அதான் நம்ம வந்து இந்த ஊரோட புதிய ஹீரோ ஆயிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சிட்டிக்கு வந்துட்டோம். சிட்டிக்கு வந்த உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த செக்யூரிட்டி டவர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளவுன் பண்ண டெஸ்ட் பண்ணுறா சுடுறா போடு தக்கிட வர்ற மாதிரி நாங்கள் வர்ற மாதிரி. ஆனால் என்ன கொஞ்சம் லோடாக தான் டைம் ஆகுது, பிரச்சனை இல்லை சுடு. நாங்கள் வர்ற மாதிரி. இதுக்கப்புறம் அந்த க்ளவுன் மண்டையம் இருக்கட்டும், ஆனால் அந்த க்ளவுன் மண்டையம் வரும்போதுனா அந்த கிரண்ணை யூஸே பண்ண முடியலங்க, அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம இந்த இங்கே இருக்குது பாருங்கள் செக்யூரிட்டி டவரு, இங்கே இருக்குது, இங்கே குண்டு இருக்குது எடுத்துப்போம். இங்கே அந்த பேட்டரி ஒன்று போட்டு இதை லோட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு செக்யூரிட்டி டவர் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இருங்க எல்லாம் செத்துட்டானுங்க, சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம ரிவர்ஸில் போயிட்டு ரைட் எடுக்கணும் போல், ரிவர்ஸில் போய் ரைட் எடுத்து இன்னொரு ரைட்டு. இப்போ வாங்கடா எவ்வளோனா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், வந்தீங்கன்னா வச்சுக்கோ சட்னி தான். இப்போ வரமாட்டானுங்களே, நான் கையில் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் கிடைக்கும் போது ஏன்னா வரமாட்டான், ஆனால் ஒரு பிஸ்டல் குண்டு இருக்கும்போது எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவானுங்க பண்ணி மாதிரி. ஓகே நம்ம வந்து இப்போ ரைட் எடுக்கணும். என்னடா அது, ஆஹா பேக்கு கொடுத்துட்டேன், நல்ல வேலைங்க பேக்கு போல், இல்லைனா சேவ் பண்ண இடத்துக்கு தான் படியில் லோட் பண்ணியிருக்கணும். போய் ரைட் எடுப்போம். எவனா இருக்கீங்களா, வாங்கடா வந்து அடி வாங்கிக்கோங்க. ஓசியில் அடி ஓசியில் அடி ரெண்டு பேர் போடு சாவு சாவுல. இப்போ தாங்க எனக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணிங்கடா. இப்போ வாங்கினீங்களா, இந்த பக்கம் தான் போனேன் நினைக்கிறேன். போயிட்டு இந்த பக்கம் தான் இங்கே போடு போடி வேணேன். இந்த கன்னெல்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கணுங்க, ஜாலியாக வச்சு நிம்மதியாக விளையாடிருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம், ஒரே ஷாட்டில் எல்லாம் காலி ஆடுவானுங்களே, அதெல்லாம் பிஸ்டல் இருந்தாலும் ஒரு 4-5 குண்டு நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு.
இங்கே ஒருத்தர் இருக்கான் சுடுறாவனை. ஏங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது. டெத்து பார்க் எங்கே இருக்கான்? நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு சுடுறாவனை போ. இதுக்கப்புறம் என்கிட்ட மோதுவீங்க, இந்த ஒரு ஹெச்ஆர் ப்ரோ பிளேயர்கிட்ட மோதி பாருங்கடா இருக்குது. நீங்கடா வாச ஓசியில் அடி வாங்கிக்க, வா வாங்கி போடு என்கிட்ட மண்டையா. என்கிட்ட வச்சுப்பீங்க என்னன்றேன், இதுக்கப்புறம் வச்சுக்கினீங்கன்னா இருக்குது பார்த்துக்கோ. வேறு எவன்டா, வாங்க ஓசியில் அடி, ஓசியில் அடி, ஓசியில் அடி வாங்கிக்க, வாங்கம்மா வாங்க ஓசியில் அடி. எவனும் வரல. சரி நம்ம இப்போதைக்கு பார்க்குக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு நம்ம முக்கியமாக வந்ததுக்கு நம்ம தங்கச்சியை காப்பாற்ற போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த நம்ம 2 செக்யூரிட்டி டவர் வந்து கிளியர் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா டெத்து பார்க்குக்குள்ளே தான் இருக்குது. ஏங்க நம்ம இந்த டெத்து பார்க்குக்குள்ளே வந்தே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆஹா ஏங்க பழைய கேமில் வந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம வரும்போது புதுசு புதுசாக வரும்போது ட்ரெயின் டிக்கெட் எடுப்போம் அதே மாதிரி. அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட தான் ஏதோ ஒரு வேலை இருக்குது, நம்ம போவோம். இப்போதைக்கு இங்கே இருக்க குண்டெல்லாம் சும்மா எடுத்துப்போம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஆஹா அந்த 2 கை இருக்க அந்த கிரியேச்சரா, வாட வாட வாட. பார்த்துட்டியா, ஓடிவா. உனக்கு என் கையில் இருக்க வெப்பன் பவர் தெரியாத, வாங்கி சாவு. நம்ம கையில் இருக்க வெப்பன் பவர் எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட மோதிட்டாங்க. ஸோ அவங்கள மன்னிச்சிடலாம். சரி ஓடுவான் இப்போ ரான். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயின்கிட்ட தான் போகிறோம். எதுவுமே மாறலைங்க. அது வந்து நைட் டைமில் விளாடணும். யாரா வேணுங்க? ஓ நீங்கள் தானே வந்து ஓசியில் அடிவாங்க. எல்லாம் ஒன்றா வாங்கடா, ஒன்றா வந்து அடி வாங்குங்க, சந்தோஷமாக போய் சேருங்கன்ற. வந்துட்டான். 3 பேர் கேலி சாவு. 3 பேரும் கேலி. சூப்பர். வேறு மாதிரி இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ட்ரெயின் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ட்ரெயின். இப்போ நம்ம வந்து அந்த டிக்கெட்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணால் அந்த ட்ரெயின் மறுபடி பழையபடி ஓடும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி என்ன அது மாதிரி அந்த மரப்பலகை எதனா கிடைக்குமா? மரப்பலகை ஓகே. ஓ இந்த வாட்டி பாருங்களேன், அந்த வழி வந்து ஓப்பனில் இருக்குது. போன வாட்டி நம்ம விளாடும் போது அது ஒரு ட்ரீம் வேர்ல்டுனால அந்த ட்ரெயின் வந்து கீழே வந்துச்சு. இந்த வாட்டி ரியல் வேர்ல்டுனால டீ போயிட்டு இருக்கு. வாங்கி சும்மா தானே போயிட்டுருக்கேன். நம்ம அந்த இது தேடினாங்க. ஆஹா இந்த பக்கம் பாருங்களேன், நம்ம பழைய மாதிரி அந்த கேமில் வச்சுருந்த சேவ் கூட அதே மாதிரியே இருக்குது, அந்த ஸ்லாட் மிஷின் மாதிரி. இங்கே இருக்குது அந்த லாஸ்ட்டு டவர். இதை போடு. என்னாச்சு? ஆக்டிவேட்டர் டோர் சாத்தணுமே. ஓ ஆக்டிவேட் பண்ணலையா? ஓகே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. வேறு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி டவர் எல்லாமே பவர்ஃபுல்லாக இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து புதுசாக உள்ளே வராமல் தடுக்க போகுது. இப்போதைக்கு நம்ம அந்த ட்ரெயினை ஆக்டிவேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ட்ராக் மூலமாக இப்போ நம்ம வந்து போக போகிறோம். இப்போ தான் ஃபைனல் பாஸ் ஃபைட் வரப்போகுது கைஸ். நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த நேரம். வாங்க வாங்க அடி வாங்க அடி வாங்க. நம்ம அந்த க்ளவுன் மண்டை எனக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரப்போகிறோம். இதுக்கப்புறம் என் தங்கச்சி மேலே கை வைப்ப வைக்க மாட்டடா, ஏன்னா அந்த கையை இல்லாமல் ஆக்கிடுவேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவனுக்கு பயன்படுத்தி மறுபடியும் அவனை அவனோட உலகத்துக்கு அனுப்ப போகிறோம். இதுதான் இந்த ஹெச்ஆரோட அல்டிமேட் பிளானு, கிராண்ட் மாஸ்டர் மூவ். ஐக்யூ பவர் 2000. ஐக்யூ பவர் 200 ஏதோ ஒரு பவர். எங்கடா போகுது இந்த வழி? மேலே எங்கேயோ ஏறுது. இப்போ என்ன பண்ணோம் எதனா? இந்த கண்ணை வச்சுப்போம். ஏங்க அப்போ நம்ம குண்டெடுத்ததெல்லாம் வேஸ்ட்டா? இந்த லிவர் எதுக்கு ஆக்டிவேட்டு? எதுவுமே ஆகலையே. இந்த பக்கம் எதுவுமே இல்லை. என்ன என்னடா பண்ணோம் இப்போது? இந்த பக்கம் இறங்குவோம். இந்த பக்கம் அந்த வழி போகுது. ஓ இந்த பக்கம் மூடி இருக்கா, ரோடு க்ளோஸ்டு. என்ன பண்ணோம் தெரியலையே. ஆஹா இங்கே கீழே ஏதோ இருக்குது பாருங்கள். என்ன இது? செயின். செயினா? ஓ கியர் கியர். ஓகே யாரா அது? வண்டாண்டா நினச்ச மாதிரியே வந்துட்டான். அதான் கேம் முடிய போதில்ல, பாஸ் ஃபைட் இல்லாமல் எப்படி வந்துட்டான்டா இந்த க்ளவுனு மண்டையா. தோடு இப்போ நம்ம வந்து ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்டோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, பலூன் உடஞ்சிச்சு. யார் ராணி? ஆஹா டேய் என்ன சைஸு, என்ன சைஸு, எவ்வளோ பெரிய ஹல்க் ஆகிட்டான் பாருங்களேன். ஓ இது வந்து நான் நினச்சதோட ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டேன். அதாவது நீனே வந்து அந்த ட்ரெயின் ஆரம்பிச்சிட்ட, அப்படி என்னன்னா நீ உன் தங்கச்சியை கொலை பண்ணுறதுக்காக வழி அமைச்சிட்டேன். உன நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது பப்பி. இதை நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் ஆல்ரெடி வந்து கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்டா என் கையாலேயே என் தங்கச்சியை கொல்ல விட்டுருவானா, இல்லை கொல்ல விட்டுருவானான்றான். நான் இப்போ காப்பாற்றணும் பாடுறான். நான் தான்டா இந்த உலகத்துக்கு சக்தி மானு, இல்லை அயன் மேனு, அவெஞ்சர்ஸ் எல்லாம். ஓகே நம்ம இந்த கியர்ஸ் அப்போ போடணும் பொழுது ஃபஸ்ட்டு பெருசு எங்கே போட்டு சின்னது என்னது இதை என்னடா வரமாட்டேன். சின்னது இங்கே போட்டு அடுத்து இந்த சின்னது இங்கே போட்டு இதை இங்கே போடலாம். இந்த சின்னது இங்கே போடு, இந்த பெருசை இங்கே போடு, இதை இங்கே போடு. ஓகே என்ன ரன் ஆகலை? ஓகே நம்ம தப்பாக போட்டிருக்கோம். இதை இங்கே போட்டலாம். இந்த சின்னது இல்லை வரல. ஓகே இதை இங்கே போட்டலாம். இல்லை இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. நம்ம என்ன பண்ணணும்னா, இருங்க இருங்க இதை வந்து மேலே போட்டு இதை இங்கே போட்டு கரெக்டாக வந்துச்சு, கரெக்டாக வந்துச்சு. இப்போ போடு, ஆன் பண்ணு. 10 செகண்ட் தான் இருக்குது, 10 செகண்ட் தான். இப்போ அந்த இப்போ அந்த ஆரோவை நம்ம நவுத்துற முடியுது. நவுத்துற ஆரோவை வர மாதிரி நம்ம தங்கச்சியை காப்பாற்றியாச்சு. ஏன்டா க்ளவுன் மண்டையா?
என்ன கதை விட்ட இப்போ பாரு அவனுக்கு டைலாக் விட்றேன். ஆ ஓகே டைலாக் வந்து இப்போ அப்புறமா விடலாம், ஏன்னா இப்போ கட்சின் போயிட்டுருக்குல்ல சொன்னால் வந்து டைலாக். ஓகே எவ்வளோ தைரியம் உனக்கு பப்பி, என்னால் அவன் உலகத்துக்கு வர முடியாது இப்போது அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனாலும் வந்து நான் உன்னை உன் தங்கச்சியை பார்க்க விட மாட்டேன், நீ இங்கேருந்து அது உயிரோட போனோம்ல உன்னை இங்கேருந்து உயிரோட விடமாட்டேன்டா அப்படின்னு. என்ன ஒரு வில்லனில் வில்லனிசம் எப்படி காட்டுறான் பாருங்க இவன். ஓஹோ பாஸ் ஃபைட்டா போடு, இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த க்ளவுன் மண்டே நான் சாவடிக்கிறோம். இவனுக்கு ஒரு டைலாக் போடுற இது, இவனுக்கு வந்து ஒரு டைலாக் இருக்குது, எதனால் இது பழைய படம் டைலாகு. வாட்டா எம் மச்சி வாழக்கா பச்சி ஓ வட்டம் பப்பிச்சி நான் போட்ட போடுற பச்சி, அந்த மாதிரி வந்து கடைசியில் இவனுக்கு பாட போகிறோம். ஓகேவா இந்த லைனை எனக்கு ஞாபகப்படுத்தி விடுங்க, நம்ம வந்து இந்த க்ளவுன் மண்டைக்கு வந்து கடைசியில் பாடி விடுவோம். ஆல்ரெடி கால்வாசி எழுத்து காலி ஆயிடுச்சு நம்ம மண்டை. எனக்கு போடுறா ஹெட்செட், ஹெட்செட் தான் இன்றைக்கி உனக்கு போடு. ஆ மறைஞ்சிட்டானா என்னாச்சு, என்னடா மறை எங்கடா போனேன். ஆ இவனுங்களா, ஓடு ஓடு ஓடு, இவனுங்களுக்கு ஷாட்டு போடு. ஆ ரெண்டு பர்சன் ஓ இங்கே எத்தனை பேரோடே கும்பலோட கோவிந்தாவை வரானுங்களே, சரியானுங்களா இருக்கானுங்க, போடுறா ஷாட்டு. ஏ டொமால் சாவுங்களா செத்த பயலுங்களா, எங்கடா இருக்க க்ளவுன் மண்டையா, இப்போயாச்சும் வாடா வெளில, உனக்கு ஒரு நாலஞ்சு ஹெட்ஷாட்டை போட்டு இந்த மேட்சை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போகிறேன். ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து கடைசி நம்ம போட்ட ரெண்டு பாட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன தான் முடிஞ்சிச்சு. இது எங்கடா இருக்கான், வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், போடுறா ஹெட்ஷாட்டு சுடு சாவு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாதி எழுத்து காலிங்க அவனுக்கு. இவனுங்க வேறு வந்துட்டானுங்களா, கன்று வேறு ரீலோட் ஆகுது, டைம் ஆகுது ரீலோட் பண்ண. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, இது வேறு ஆட்டோமேட்டிக் ரீலோடுங்க, நல்ல வேலை நம்ம மற்ற கண்ணை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, அதான் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். போடுறா ஹெட்ஷாட் தான் இன்றைக்கி போடு. இன்னும் ஒரு நாலஞ்சு அடி தான் கண்டிப்பாக நம்ம பையன் செத்துருவான். இவனை வந்து இங்கேயே இவனுக்கு ஆஹா அடிச்சிட்டான்டா, இவனுக்கு இங்கேயே ஒரு முடிவை கட்டிட்டு தான் நான் போக போகிறேன், அதோட முடிவாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓஹோ இந்த அனிமல்ஸ்லாம் வேறு அடிக்கடி ஸ்பானாகுது, இவன் அடி வாங்கிட்டானா இவன் அடி ஆளுங்களை அனுப்பி விட்டு நம்மளை அடி வாங்க வைக்கிறான். ஏன்டே இவ்வளோ பயந்தாங்க விளையாட நீ க்ளவுனு, நான் வேறு உன்னை பெரிய மனுஷன் நினச்சி. இப்போ நட அச்சீவ்மெண்ட்டு இந்த ஒரு ரணகாலத்துலேயும் அவங்களுக்கு ஒரு குதூகலம் அச்சீவ்மெண்ட்டில், மான்ஸ்டர் ஸ்லேயர் ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட்டு தரீங்க, சரி சேர்த்து வச்சுக்கிறேன். இவன்ட்டாங்களா போடு, எங்கடா இருக்க க்ளவுனு வாடா சீக்கிரம் இங்கே இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஓடி போயிட்டு எல்லாம் ஒன்றா வரும்போது சேர்ந்து சேர்ந்த ஆப்பில் ஒரு அடி வந்துட்டான் க்ளவுனு. இப்போ வேறு அந்த கன்று லோட் ஆகணும், லோட் ஆக ஒரு ஒரு பத்து செகண்ட் ஆகும் போல், சீக்கிரம் லோட் ஆகும் கன்று, சீக்கிரம் இவனுக்கு ஒரு அடியை போட்டு இன்றைக்கி இவனை அனுப்பிவிட்றோம். என்னடா புல்லட் அவங்கள படவே இல்லை, என்ன ஆச்சு கன்று, சரி ஒரு நம்ம கிட்ட போய் அடிக்கணுமோ, புல்லட்டு படவே இல்லைங்க அவன் மேலே அடி. ஓஹோ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு, அந்த காற்றுல அவன் முன்னாடி கல் பறக்குது பார்த்தீங்களா, அந்த கல் கூட அந்த குண்டு மேலே பட்டால் தடுத்தது போல், சரி பார்த்தீங்களா அந்த கல் மேலே பட்டுச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவன் மேலே படலை, இல்லைன்னா ஆக்சுவலாக அந்த ரெண்டு சட்டம் பட்டுந்தான் இவன் பேசத்துட்டு இருப்பான். சரி இப்போ அந்த கல் நிறையா வந்தனால இவனை கீழே அடிப்பான், நெஞ்சில் சுடு, இன்னும் ஒரே ஒரு சட்டு தான் நம்ம மண்டையான் செத்துருவான். அதுக்கப்புறம் இவனால் நெஜ உலகத்துக்கு வரவே முடியாது, கனவு உலகத்தில் மாட்டி சாகுடா, இந்தா வாங்கி சாட்டு போடு. செத்துட்டான் செத்துட்டான்டா சிவனான், இப்போ போடுறான் போடுறான், வடா எம்மச்சி வழக்க பச்சி ஓவட்டம் பப்பிச்சி போட்ட போடுறான் பச்சி. ஓகே சார்லியும் லில்லியும் அந்த சிட்டியோடு தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த சிட்டியோட எவாக்குவேஷன் ஜோனோட பார்டர் வந்து ரீச் பண்ணிட்டாங்கன்னா சார்லியோட தைரியத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஏன்னா ப்ரொடக்டிவ் டவரெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதனால் ஊருக்குள்ளே வர அந்த புது விதமான மான்சர்ஸ்லாம் வந்து தடுக்கப்பட்டு தான். ட்ரீம் கேச்சர் 2.2 ப்ராஜெக்டும் வந்து நிப்பாட்டப்பட்டு தான். ஃபார்லாண்டை வந்து அதாவது இந்த ஊரோட பேர் ஃபார்லாண்டு, அதுவும் நார்மலான நிலைமைக்கு திரும்பிச்சான். சரி கேஸ் நம்ம இந்த கேமை கடைசியாக முடிச்சிட்டோம். அப்பா எட்டு எண்டிங் ஆடே, எட்டு எண்டிங்கில் ஒரு எண்ணி தான் வந்திருக்கோம். சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து கேமை முடிச்சிட்டோம். என்னடா அது க்ளவுன் வேறு வித்தியாசமாக இருக்கானே, அந்த இட்டு க்ளவுன் மாதிரி இருக்குல்ல. ஏங்க இவரால் இந்த கேம் முடிச்சுனா நமக்கு அன்லாக் ஆகுதா இல்லையான்னு தெரியல, பார்த்தீங்களா சேஞ்ச் ஸ்கின்னு, நம்ம இதை வச்சு வேணால் ஃபியூச்சரில் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். சரி கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐகானை க்ளிக் பண்ணிடலாம், நான் ஃபியூச்சரில் போகிற ஹார்டர் கேம்ஸ்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் வந்து சேர்ந்துடும். மேலும் நான் ஒரு ப்ரோ பிளேயராக இல்லையா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் மறக்காமல். ஓகேவா சரி கேஸ் நான் உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் சீ யூ லேட்டர் கைஸ், டாட்டா பை பை.